Hello friends, welcome to Sumo's Kitchen. இன்னைக்கு பண்ண போற ரெசிபி பர்கருக்கு நடுவுல வைக்கிற பன்னி சீஸ் பேட்டிஸ் தாங்க பார்க்க போறோம். வாங்க செய்முறை பார்க்கலாம். பவுல்ல 2 கப் துருண பன்னீர், வேக வச்சிருக்க ஸ்வீட் கார்ன பிளெண்டரில் அரைச்சி 1 கப் சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர், 1 கப் துருண சீஸ், ஒரேகனம், 1 டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளார், 1 டீஸ்பூன் கார்ன் ஃப்ளார், எல்லாத்தையும் கலந்து தண்ணி விடாமல் பிசைஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போது பேட்டிஸ்க்கு கோட்டிங் பண்ணுற மாவை ரெடி பண்ணிக்கலாம். பவுலில் 4 டீஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளார் சேர்த்துக்கங்க. தண்ணியை நிதானமாக சேர்த்து கலந்துக்கங்க. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி கரெக்டான பதமாக இருக்கணும். மீடியம் பால் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கங்க. கையில் கொஞ்சம் போல் எண்ணெயை தடவி மெல்லிசாக இல்லாமல் ரொம்ப தடிமனாக இல்லாமல் தட்டி எடுத்துக்கங்க. இப்போ கோட்டிங் மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். டிப் பண்ணி வச்சிருக்க பேட்டிஸை பிரெட் க்ரம்ஸில் கலந்துக்கலாம். கடாய் சூடானதும் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்து பேட்டிஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். பேட்டிஸை 5 நிமிஷம் கழித்து திருப்பி போடுங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக இருக்கணும். இப்போது பேட்டிஸோட முன்னாடியும் பின்னாடியும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிச்சாச்சு. இப்போது பர்கருக்கு நடுவில் வைக்கிற பேட்டிஸ் தயாராகிடுச்சுங்க. தோசைகள் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் போல் பட்டரை சேர்த்துக்கங்க. பட்டர் உருகுனதும் பர்கர் பன்னையும் சேர்த்துக்கலாம். தோசைக்கல்லில் 2 நிமிஷம் பர்கர் பன்னை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்வீட் அண்ட் ஹாட் மயனீஸை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு குட்டி கிளாஸ் பவுலில் 1 கப் மயனீஸ், 2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் அண்ட் ஹாட் மயனீஸை சாண்ட்விச்சுக்கு வெஜ் அண்ட் நான்வெஜ் ரேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பர்கர் பண்ணுமேல ஸ்வீட் அண்ட் ஹாட் மயனீஸையும் தடவிக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க லெட்டஸையும் தூவிக்கங்க. செஞ்சு வச்சிருக்க பன்னீர் சீஸ் பேட்டிஸையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே வெங்காயம், குக்கும்பர், தக்காளி, சீஸ், இன்னொரு பாதி பன்லேயும் ஹாட் அண்ட் ஸ்வீட் மயனீஸையும் தடவிக்கலாம். இந்த பன்னீர் சீஸ் பர்கரை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். இல்லைனா 20 செகண்ட்ஸ் மைக்ரோவேவில் வச்சு ஹீட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சீஸ்லாம் மெல்ட் ஆகி நல்லா சுவையாக இருக்கும். சூப்பரான டேஸ்டியான கிட்ஸுக்கு பிடிச்ச ஃபேவரேட்டான பன்னீர் சீஸ் பர்கரை செய்முறையை பார்த்தோம். இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் மகிழ்ச்சியை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சுமோஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களை அடுத்த சுவையான ரெசிபி வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.